யாத்துராகமும் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்து நான்காவது வசனம் மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊடியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் கர்த்தர் மோசையைக் கொண்டு சொல்லியிருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது அவன் இசுறுவேல் புத்திரரை போக விடவில்லை தயவு செஞ்சு கவனிங்க எப்பொழுது அங்கு பெய்த அந்த கல்மழையும் பெருமழையும் இடியும் எல்லாம் நின்று போனதோ அடங்கிப் போனதோ சீதோஷ்ண நிலை கொஞ்சம் அமைதியாகிப் போனதோ பார்வோனுடைய மனது மறுபடியும் கடினமானது இது ஏதோ பார்வோனுடைய மனதில் மாத்திரம் இருக்கிற குணம் அல்ல நம்ம அநேகருக்குள் இதே பதில் கொடுத்த பிறகு நம்ம நிறைய பேர் இதோ பார்வோனைப் போலவே தேவனை மறந்து போவதும் தேவனுடைய சன்னதியிலே செய்த உடன்படிக்கையை மறந்து போவதும் தேவனுடைய சன்னதியில் இவற்றையெல்லாம் நாம் அறிக்கை செய்தோமோ அப்படி அறிக்கை செய்தவர்களை விட்டு விலகி அதன் வழிக்கு திரும்ப போகாமல் இருக்க நாம் கொஞ்ச நேரம் கூடி வந்ததுன்னா கொஞ்சம் சிரமம் தீர்ந்துருச்சுன்னா அதையே நான் விசித்திரமா நடந்துக்க ஆரம்பிச்சிருவோம் இப்படிப்பட்ட மனம் நமக்கு இருக்கும் என்றால் அது நல்லதல்ல தேவனோடு விளையாடுவது நல்லதல்லவே அல்ல என்று பார்வோம் கொஞ்சம் வசனம் முன்னால பார்த்தா நமக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும் அவன் என்ன சொல்றான் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் கல்மழை வெளியின் பயிர்களையெல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசே நாட்டிலே மாத்திரம் கல்மழை இல்லாதிருந்தது அப்பொழுது ஒரு ஒருபுறத்தில் தன் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மரமும் முறிந்து அழிவதைக் காண்கிறான் மறுபுறம் இஸ்ரவேலர்கள் பத்திரமாக இருப்பதை பார்க்கிறான் அதாவது தேவனை விசுவாசித்து தேவனை நம்பினவர்கள் க்ஷேமமாக இருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவி விபரீதமாக கர்ப்பத்தோடு கூட அசட்டையோடு கூட வாழ்ந்திருந்தவர்கள் நஷ்டமாவதையும் காண்கிறான் அப்படி நஷ்டம் அடைகிறவர்களிலே தானும் கூட இருக்கிறான் தன்னுடைய ஜனங்களும் தன்னுடைய அதிகாரியிடம் இருக்கிறார்கள் எனவே கவனிங்க இருபத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது பார்வோம் மோசையையும் ஆரோரையும் அழைப்பித்து நான் இந்த முறை பாவம் செய்தேன் பாவம் செய்தேன் நான் இந்த முறை பாவம் செய்து விட்டேன் கவனிங்க வாழ்க்கையிலும் கூட நாம் ஜெபிக்கிற சமயங்களில நிறைய பேருக்கு இது ஒரு காமன் வார்த்தையாகி போய்விட்டது எடுத்த உடனே வாயிலிருந்து சாதாரணமா வர வார்த்தை ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவர ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன் ஆண்டவரே ஆண்டவரே நாம் திரும்பவும் பாவத்துல விழுந்துட்டா இது அநேகருடைய வாழ்க்கையிலே காமனாகி இருக்கிறது என்னுடைய கேள்வி உன்னுடைய பிரார்த்தனையிலே நீ நேத்தோ புந்தா நேத்தோ அல்லது போன வாரமோ இதே மாதிரி செஞ்சிருக்கியா நான் மறுபடியும் பாவம் செஞ்சிட்டப்பா மறுபடியும் தப்பு பண்ணிட்ட அண்டவரு என்று நாம் ஜெபித்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் வாழ வேண்டிய விதத்துல ஒரு நிலையான விசுவாச வாழ்க்கையை வாழ்வதில்லை அடிக்கடி சும்மா அப்படியே விழுந்துகிட்டே இருக்கிறோம்னா அடிக்கடி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா அப்படி அடிக்கடி தப்பு பண்ணிட்டு மறுபடி மறுபடி தேவனிடத்துல வந்து மறுபடி மறுபடியும் இதே பாட்டை பாடிக்கிட்டு இருந்தோம்னா என்ன பாட்டு ஆண்டவரே நான் மறுபடியும் பாவம் பண்ணிட்டு ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன் மறுபடியும் நான் பாவத்துல விழுந்துட்டனே என்று கொண்டே இருப்போம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சதீஷ்குமார் ஏதோ மேல இருந்து குதிச்சு வரல நானும் உங்கள ஒருத்தன் தான் ஒரு நாள் நானும் இதே தான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆண்டவரே மறுபடியும் நான் உமை துக்கப்படுத்திட்டேன் மறுபடியும் நான் உம்ம காயப்படுத்திட்டேன் மறுபடியும் நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே அதனால ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே என்று நானும் ஜெபித்தேன் கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை செய்தேன் வேதனையோடு கூட ஜெபித்தேன் ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவர ஐயோ ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே நீங்க விரும்புற மாதிரி என்னால வாழ முடியாம போயிடுச்சு என்ன அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதாவது நான் ஸ்டூடெண்டா இருந்தப்போ அப்போ நான் என் டைரியில இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன் நான் அந்த விதத்திலே ஜபித்துக் கொண்டிருந்த போது கிறிஸ்து தம்முடைய மெல்லிய குரலிலே என்னோடு பேசுவதை நான் உணர்ந்தேன் என் மகனே எத்தனை காலத்திற்கு நீ உன் பாவத்தை குறித்தே மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு விண்ணப்பம் பண்ணிக் கொண்டிருப்பாய் எத்தனை காலத்திற்கு நீ செய்கிற தவறுகளுக்காக உன்னுடைய பாவங்களுக்காக மன்றாடி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருப்பாய் அழிந்து போய்க் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீ எப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிப்பாய் அழிந்து போய்க் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக நீ கண்ணீர் விடுகிற நாள் எப்போது வரும் என் டைரியில் எழுதி வைத்துக் கொண்டேன் உண்மைதான் ஆண்டவர எப்ப பார்த்தாலும் என்ன குறிச்சு மாத்திர நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எந்த விதத்துல நான் தப்பு பண்ணிடுறேன் எந்த விதத்துல நான் திரும்ப திரும்ப பாவம் என்று அதை குறிச்சே நான் தொடர்ந்து ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் மன்றாடிக்கிட்டே இருக்கிறேன் மறுபடி மறுபடியும் அதே ஜெபத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அழிந்து போவோ ஒரு கோடிக்கணக்கானவர்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு சுவிசேஷத்தின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி ஜபிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அவைக்குரியவனாக அதன் கடமை அன்று நான் என் டைரியில் எழுதி வைத்துக் கொண்டேன் சதீஷ் எத்தனை காலத்துக்கு நீ உன்னை குறித்தே ஜெபித்துக் கொண்டிருப்பாய் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு நீ ஜெபிக்கிற நாள் எப்போது வரும் எத்தனை காலத்துக்கு நமக்காகவே ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம் எத்தனை காலத்துக்கு நம்ம சேமத்துக்காக மாத்திரம் வந்து வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க எத்தனை காலத்துக்கு மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு மறுபடியும் பாவத்துல விழுந்து அப்புறம் மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பி அறிக்கையெல்லாம் செஞ்சுட்டு இப்படியே எத்தனை காலத்துக்கு இருப்போம் குறைந்தபட்சம் ஆண்டவருடைய அன்பை அறியாமல் மனிதரை சிருஷ்டித்த தேவன் யார் என்பது தெரியாமல் அடிந்து போய்க் கொண்டிருக்கிறவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்களே அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு அவருடைய ரட்சிப்புக்காக கண்ணீர் சிந்து ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு நம் போது இன்னும் எத்தனை காலத்துக்கு நாம் நம்மை குறித்து நம்முடைய பாவத்துக்காக நம்முடைய தவறுகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பது எத்தனை காலம் எத்தனை காலத்துக்கு இன்று தேவன் ஒருவேளை உன்னிடத்தில் தான் பேசுகிறாரோ என்னவோ எத்தனை காலம் உனக்காக மாத்திரம் நீ கண்ணீர் விட்டுக் கொண்டு உன் குடும்பத்துக்காக மாத்திரம் கண்ணீர் விட்டு ஜபித்துக் கொண்டு உன்னுடைய சேமத்துக்காக உன்னுடைய ஆசிர்வாதத்துக்கு மாத்திரம் ஜெபிப்பது எத்தனை காலம் எப்பொழுது ஜெபிப்பாய் பிற ஆத்துமாக்களுக்காக எப்பொழுது ஜெபிப்பாய் அணிந்து போய் கொண்டிருக்கிற உறவுக்காரர்களுக்காக உன் நண்பர்களுக்காக தேசத்துக்காக தேசத்தின் பிரஜைகளுக்காக எப்பொழுது ஜபிக்க போகிறோம் இந்த நேரத்துல தேவன் திட்டவட்டமாய் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும் நம்ம ஜாக்கிரதையா பார்த்தோம்னா யோவானி சுவிசேஷம் பதினேழாவது அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்துவின் ஜெபம் முழுமையாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து செய்த அந்த ஜெபத்திலே முதல் ஆறு அல்லது ஏழு வசனங்கள் மாத்திரமே ஏசு கிறிஸ்து அங்கே தம்மை தம்மை குறித்து தாம் செய்த ஊழியத்தை குறித்து தாம் செய்த தேவ பணிகளை குறித்து தம்முடைய சீஷ்யர்களை குறித்து ஜெபிப்பார் அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் மற்றவர்களுக்காகத்தான் ஜெபித்திருப்பார் பிறகுபெரும எல்லா வசனங்களிலுமே பிறருக்கான தான் மற்றவர்களுடைய காரியங்களுக்காக மற்றவர்களின் கஷேமத்துக்காக பிரார்த்தனை செய்தார் சில சமயங்களில சில வசனங்களில மாத்திரம் தமக்காக அவர் ஜெபித்தார் மீது எல்லா இடங்களிலும் தமிழை சீஷர்களுக்காக தம்மை சுற்றி தான் ஜெபித்தார் இந்த பழக்கம் நமக்கு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் உங்களுக்கு தட் நீங்க மறக்காம இருப்பீங்க பதினேழாவது அதிகாரம் நான்காவது வசனம் பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தே இங்கே தம்மை குறித்து தம்முடைய பிதாவானவரை குறித்து வாசிக்கின்றார் முதல்ல கூட அப்படித்தான் இருக்கும் அடுத்த வசனம் பாருங்க பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் தம்மை குறித்தும் பிதாவை குறித்தும் நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன் அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள் அவர்களை எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கைக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் அவர்கள் 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 யார் அவர்கள் தம்மை சுற்றி இருக்கிறவர்கள் தாம் நேசித்தவர்கள் இதுக்கப்புறம் ஏசுபி ஜெபம் எல்லாம் அவர்களை குறித்து தான் இருக்கும் வேணா நீங்க வாசிச்சு பாருங்க ஏழாவது வசனத்திலிருந்து அவர் ஜெபித்ததெல்லாம் அதே மாதிரி தாங்க இருக்கும் இந்த அதிகாரத்தில் இருபத்தி ஆறு வசனங்கள் அதில் ஒரு ஆறு ஏழு வசனங்கள் மாத்திரம் தம்மை குறித்து தம்முடைய ஊழியத்தைக் குறித்து தேவன் தந்தா தம்முடைய அழைப்பு அதற்கு பிறகு எல்லாமே தம்மை சுற்றி இருந்தவர்களுக்காகத்தான் அவர் ஜெபித்தார் தாம் நேசித்தவர்களுக்காகத்தான் அவர் ஜெபித்தார் நான் கேட்கிறேன் எத்தனை காலத்துக்கு நாம நமக்காகவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்க முடியும் எத்தனை காலத்துக்கு நம்முடைய சேமத்துக்காக நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நம்முடைய ஆரோக்கியத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்துக்காக நம்ம உத்தியோகத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்க போறோம் எப்போ அடுத்தவர்களுக்காக ஜபிக்கிற மனதோடு கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போ ஆரம்பிக்க போறோம் ஒரு தடவை நமக்கு நாம கேள்வி கேட்டுக்கிட்டா நல்லது நான் பாவம் செய்தேன் என்று பார்வோன் அதே போல நாமும் கூட சமயங்களிலே ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுவதால் மாத்திரம் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்பதுதான் கேள்வி ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லுவதால் மாத்திரம் அல்லது அப்படி ஜபிப்பதால் மாத்திரம் அந்த ஜபம் அங்கீகரிக்கப்படுமா அந்த ஜபத்தை தேவன் ஏற்றுக்கொண்டு அவர் உன்னை மன்னிப்பாரா என்ன பைபிள்ல பார்த்த நிறைய பேர் அதே வார்த்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்க பாவம் செஞ்சுட்டேன் நான் பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் சிக்ஷிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் பாவம் செய்து விட்டேன் என்ற போதும் கூட சிக்ஷிக்கப்பட்டார்கள் காரணம் என்ன அதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது பைபிளில் எங்க யார் யாரெல்லாம் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொன்னாங்க நான் பாருங்க முதல்ல நான் பாவம் செய்து விட்டேன் நானும் என் ஜனங்களும் துன்மார்க்கர்கள் நாங்கள் துன்மார்க்கர்கள் கர்த்தர் நீதியுள்ளவர் அறுக்க செஞ்சான் பாவம் செய்தோம் அறிக்கையிட்டான் ஆனால் எதுக்காக அறிக்கை செஞ்சான் என்ன சூழ்நிலை அறிக்கை செஞ்சான் மனப்பூர்வமா அறிக்கை செஞ்சானா அல்லது சூழ்நிலை அவ்வாறு எழும்பியதுனாலே அவன் அறிக்கை செய்தானா மனப்பூர்வமாக அறிக்கைட்டானா அல்லது சிச்சை வரும் என்பதனாலே அறிக்கை செய்தானா சிக்ஷையை தாங்க முடியாமல் அறிக்கைட்டானா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவன் மனப்பூர்வமா ஒப்புக்கொள்ளல நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மனப்பூர்வமா அவன் அறிக்கை செய்யல எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றான் அந்த கல்மழையை பார்த்தவனால தாங்க முடியல அந்த கல்மழை ஜீவன் எல்லாத்தையும் அழிச்சு போட்டுடுச்சு வயல்வெளியெல்லாம் முற்றிலும் அழிஞ்சு போயிடுச்சு மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்துருச்சு இப்படி தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் இவர்கள் எல்லாமே தன்னுடைய இவர்கள் எல்லாம் நஷ்டமாயிட்டு இருக்கும் போது இனி பிரயோஜனம் இல்ல இனி வெயிட் பண்ண முடியாது எல்லாத்தையும் எழுந்து போயிடுவோம் போல இருக்கு அவங்க தேவன் தீவிரமா சிரிச்சுக்கிறாரு சிரிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்ப சரண்டர் ஆயிட்டா நல்லது என்று சொல்லி நான் பாவம் செய்து விட்டேன் என் ஜனங்களும் துன்மார்க்கர்கள் தான் நானும் கூட துன்மார்க்க தான் என்று வாயினாலே அறிக்கை விட்டுட்டான் சரி அப்படி அறிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்துதாங்க நான் பாவம் பண்ணிட்டேன்னு அவன் அறிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் மாற்றம் ஏதாவது வந்துதாங்க வேதம் தெளிவாக சொல்கிறது மத்திய எழுந்த சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் எப்படி எப்படி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் மனம் திரும்பி இருக்கிறா என்றால் மனம் திரும்புதல் என்றால் ஆங்கிலத்திலே ரிப்பென்டன்ஸ் ரிப்பென்டென்ஸ் என்றால் மனம் திரும்புதல் மனம் திரும்பி இருப்பா என்றால் அதற்கு ஏற்ற கனிகளை காட்டணும்ல அசல் திரும்புதலை பெற்ற மனிதனுக்குள்ளே மாற்றத்தை பார்க்க முடியும் உண்மையில் மனம் திரும்பின மனிதனுக்குள்ளே கிரியைகளிலே மாற்றத்தை பார்க்க முடியும் கிரியைகளிலே மாற்றம் காணப்படாமல் வார்த்தையிலே மாற்றம் காணப்படாமல் மனிதனுக்குள்ளே மாற்றம் காணப்படாமல் நான் மனம் விட்டேன் நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னா அது வெறும் பேச்சு நாட்களில் நம்ம அநேகர் தேவ சன்னிதிலே வந்து நான் பாவம் செய்து விட்டேன் அப்படின்னு காமனா சொல்றது அதாவது கொஞ்சம் இருக்கு அது ஒரு ஈஸியா போயிடுச்சு ஒருவேளை உனக்கும் அது ஈஸியான வார்த்தை தானா என்னவோ காமனா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் என்னவோ ஒரு காமன் டைலாக் ஆயிடுச்சு என்னமோ தேவ சன்னதிக்கு வந்த உடனே ஸ்தோத்திரம் 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 அப்படி சொல்லிட்டு போறோம் பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல தயவு செஞ்சு கவனிங்க தேவனை துதிப்பதாக இருந்தாலும் சோத்தரிப்பதா இருந்தாலும் தேங்க்யூ அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் ஒரு டாக்டர் கிட்ட வந்து டாக்டர் சார் ரொம்ப நல்லா எனக்கு வைத்தியம் பண்ணீங்க சார் அதனால உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் டாக்டர் புரிஞ்சுக்குவாரு உங்களுக்கு யாராவது பினான்சியலா ஹெல்ப் பண்ணா ரொம்ப சரியான நேரத்துல பொருளாதார உதவி செஞ்சீங்க ரொம்ப தேங்க்ஸ் அவங்க செஞ்ச உதவிக்கு நீ தேங்க்ஸ் சொல்ற அவர் செஞ்ச வைத்தியத்துக்கு நன்றி சொல்ற அந்த நன்மைக்காக நீ தேங்க்ஸ் சொல்ற அது காமன் சென்ஸ்ங்க தேங்க்ஸ் சொல்லும்போது போது அதுக்கான காரணத்தை சொல்லி நாம தேங்க்ஸ் சொல்லுவோம் அந்த மாதிரி காரணமே சொல்லாம யார்கிட்டயாவது போய் தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொருளாதார ரீதியா ஹெல்ப் பண்ண மனுஷர்கிட்ட போய் நான் கஷ்டத்துல இருந்தப்போ பினான்சியலா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்றது அல்லது அவர்கிட்ட போய் சார் சொல்லுங்க தேங்க்ஸ் என்னது எதுக்கு தேங்க்ஸ்ங்க என்னாச்சு உங்களுக்கு கீழ்பாக்கம் தெரியுமா உங்களுக்கு ஏன் அங்க ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு அது அதுக்குங்க எதுக்குன்னு சொல்லாம தேங்க்ஸ் தேங்க்ஸ் காரணமே சொல்லாம சும்மா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கியே கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க நம்ம தேவனிடத்துல வரும்போது தேங்க்ஸ் சொல்றோம் இல்லையா அது கூட ஒரு அர்த்தம் நிறைஞ்சதா இருக்கணுங்க ஆண்டவரே எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க நன்றி ஆண்டவர வேலை கொடுத்தீங்க தேங்க்ஸ் ஆண்டவர காலையில எழுந்த உடனே எழுறதுக்கு ட்ரை பண்ணுவது அது கண்ணை திறப்ப பாத்தியா காலையில எழுந்த உடனே கண்ணை திறக்க ட்ரை பண்ணுவிய கண்ணை திறக்கிறனா நீ உயிரோடு இருக்கன்னு அர்த்தம் ஆண்டவரே இன்னும் நான் ஜீவனோடு இருக்கற ஆண்டவர நன்றி அப்பா இப்படி சொல்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா இது இது ஆவிக்குரிய நடத்த இது பழக்கம் இல்லைங்க ஆவிக்குரிய காரியம் வேற பழக்கம் வேற ஆச்சாரம் வேற ஆவிக்குரிய நடத்த வேற நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி ரைட் அதுக்கப்புறம் அவர் செய்த சகல சகல உபகாரங்களையும் மறவாத அப்படின்னு அர்த்தம் என்ன எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டு தேவனை ஸ்தோத்தரிக்கணும் தேவன் நமக்கு அருளி செய்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவர் சன்னிதிக்கு வந்து அப்பா எனக்கு கொடுத்த ஊழியத்துக்காக நன்றி ராஜா கொடுத்திருக்கிற ஆலயத்துக்காக நன்றி ராஜா கொடுத்திருக்கிற சபைக்காக உமக்கு நன்றி அப்பா நம்பகத்தோடு இருக்கிற ஊழியர்களுக்காக ஊழியக்கார சகோதரிகளுக்காக நன்றி ராஜா ஒரு ஊழியக்காரனா உடைய வசனத்தை பிரசங்கிக்கிற கிருப எருளியற்காக நன்றி ராஜா நீ தேவனை துதிக்கிற போது தேவனை ஸ்தோத்தரிக்கிற போது எதற்காக ஆண்டவரை நீ துதிக்கின்றாயோ அதை தெரியப்படுத்தி ஸ்தோத்தரிப்பதுதான் ஆவிக்குரிய நடத்தை அப்படி இல்லாம ஏதோ ஜெபம் பண்ணனும் ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சில பேர் ஜெபிக்கும் போது நான் ஹைதராபாத்துக்கு வந்த புத்த நிறைய சபைகளுக்கு போயிருக்கேன் எனக்கு தேவையா இருந்த அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி தேவ வார்த்தையை போதிக்கிற சபை இருக்குமான்னு சொல்லி அநேக சபைகள் தேடி இருக்கேன் அப்ப அவங்க ஏவப்பட்டவர்கள் ஜெபிங்கன்னு சொன்னா போதும் ஆரம்பிச்சிருவாங்க ஸ்தோத்திரம் 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 வண்டி நிக்காம அப்படியே போய்கிட்டே இருக்கும் ஜெபம் என்ன சொல்றாரு பாஸ்டர் ஆனா இவங்களோ ஸ்தோத்திரம் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தாய பாத்தீங்கன்னா ஸ்துதி துதி 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 சுதி 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 சுத்தி 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 உண்மையா சொல்றேங்க துதி 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 போயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த துதி சுதி சுதி நாய் சுத்தி சுத்தீன்னு ஆயிடுச்சுங்க தயவு செஞ்சு கவனிங்க நான் யாரையும் குற்றம் சுமத்துறங்கறக்காக நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஆவிக்குரிய காரியங்கிறது வேற வேற ஆவிக்குரிய காரியங்கிறது வேற பழக்கங்கிறது வேற இன்று அநேகர் சில காரியங்களுக்கு பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எப்படிங்க ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டே ஆண்டவரே என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பாவம் செய்ய வேண்டியது தேவனிடத்துல வந்து அண்டவரை மறுபடியும் பாவம் பண்ணிட்டு பாவம் பண்ண வேண்டியது மறுபடியும் நான் நான் பாவம் 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 பண்ண வேண்டியது மறுபடியும் வந்து அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அதை தேவன் அங்கீகரிப்பாரா அது என்னோட பாயிண்ட் ஆண்டவரை துதித்தாலும் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தாலும் ஆண்டவர் சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கணுங்க ஒரு உணர்தல் இருக்கணும் அந்தரங்கத்துல ஒரு காரியம் நடக்கணும் தயவு செஞ்சு ஆவிக்குரியவைகளை ஆச்சாரமா பழக்கமா மாத்திக்காதீங்க ஒருவேளை அப்படி அது அங்கீகரிக்கப்படாது எதுவா இருந்தாலும் சரி அதாவது ஒரு ஆச்சாரமோ அல்லது ஒரு ரிச்சுவலோ அல்லது ஒரு ஹேபிட்டோ நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது அங்கீகரிக்கப்படாது இந்த விஷயத்த மறந்துடாதீங்க நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செஞ்சா பார்வோம் கேள்வி அவன் மன்னிக்கப்பட்டானா இல்லங்க ரெடியாகுது என்ன ரெடியாகுதுங்க மறுபடியும் இன்னொன்னு இன்னொன்னு ஆரம்பமாகுது ஒரு பயங்கரம் ரெடி இருக்குது பத்தாவது அதிகாரத்துல நாம பாப்போம் தான் செய்த ஜெபம் அல்லது தான் சொன்ன வார்த்தை இருதயத்திலிருந்து வரல இருந்த சூழ்நிலையின் அடிப்படையில் உதட்டளவிலே வந்தது உதட்டிலிருந்து வருகிற எதுவாக இருந்தாலும் அது சூழ்நிலைகளை மாற்றாது அது மாத்திரமல்ல சுமூகமான தீர்வையும் கொண்டு வராது மறந்து போயிடாதீங்க மறந்து போயிடாதீங்க நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான் பார்வன் உண்மையிலேயே பாவம் செய்தது அறிக்கை செஞ்சிருந்தான் அந்த இடிமுழக்கமும் அந்த கல்மழையும் நின்றதற்கு பிறகு அந்த நன்றி உணர்வோடு வாழ்ந்திருக்கணும் பயத்தோடும் பக்தியோடும் வாழ்க்கையை மாத்திருக்கணும் எப்பொழுது பெருமழை நின்றதோ இடிமுழக்கம் நின்றதோ கல்மழை நின்றதோ நாயுடைய வால் மடங்குவது போல மறுபடியும் ஆரம்பிச்சுட்டான் எத கடினத்துவமான வாழ்க்கையே தேவனை குறித்த தேவனுடைய வார்த்தைகளை குறித்த அசட்டையான வாழ்க்கை மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் முன்னால நான் பாவம் செய்தேன் அப்படின்னா பாத்தீங்களா அது உண்மையான பாவ அறிக்கை அல்ல பாவம் செய்தேன் என்கிற அந்த வார்த்தை இங்கிருந்து வரல அப்புறம் இங்கிருந்து வந்தது இங்கிருந்து வந்தது சிம்பிளி பண்றேன் நான் பாவம் செய்து விட்டேன் என்று நீ சொல்லுகிற போது அந்த வார்த்தை இங்கிருந்து வந்தா மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆனா இங்கிருந்து வந்தா மறுபடியும் அதே பாவத்தை செய்வேன் நீ எப்போ நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகின்றாயோ அப்போ தேவனும் கவனிப்பார் உதட்டிலிருந்து வருதா அல்லது உள்ளத்திலிருந்து வருதா உள்ளத்திலிருந்து வந்தா நீ மன்னிக்கப்படுவாய் உனக்குள்ளே மாற்றம் காணப்படும் உதட்டிலிருந்து என்றால் நீ மன்னிக்கவும் படமாட்டாய் உனக்குள் மாற்றமும் இருக்காது பரிசுத்தம் உள்ள பிதாவே தெளிவாய் திட்டவட்டமா எங்களோடு பேசியிருக்கிறீரப்பா பார்வோன் நான் பாவம் செய்தேன் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்குப் பின்னால் மனிதனுடைய குணம் என்ன என்பதை தெளிவாய் எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்தீர் என்ன மன்னிங்காண்ட புற நான் தப்பு செய்து விட்டேன் என்று சொல்லுவது வேறு அப்படி அறிக்கை செய்ததற்குப் பிறகு கிரியலிலே மாற்றத்தை காண்பிப்பது என்பது வேறு நாங்கள் மன்னிப்பு கேட்ட பிறகு முடத்திலிருந்து மன்னிப்பு பெறுகிற வகையிலே அது இருக்க வேண்டும் அப்பா யாரெல்லாம் ஆண்டுபுறேன் இன்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா அவர்கள் எல்லோரையும் மன்னிங்க ஆண்டுபுறேன் இது முதற் கொண்டு பின்னிட்டு திரும்பி பார்க்காமல் எந்த பாவத்தாலுமை காயப்படுத்தினோமோ வேதனைப்படுத்தினோமோ அந்த பாவங்களை திரும்ப திரும்ப செய்யாதபடி நிலைத்தினர்கிற்கிற கிருபை வேண்டும் வேண்டுமென்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே ஆமேன்